கூடியிருக்கின்ற செய்தியாளர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினராக கடமையாற்றுகின்றேன். தங்களுக்கு தெரிந்த வகையில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த கொரோனா தொற்றானது உருவாகிய காலத்திலிருந்து பல்வேறுபட்ட பரிந்துரைகளை காலத்துக்கு காலம் நாட்டு மக்களுக்கும் அதேபோல் சுகாதார அமைச்சருக்கும் அரசாங்கத்துக்கும் அதிமேதக ஜனாதிபதிகளுக்கும் தெரிவித்து வந்திருக்கின்றது. இதன் மூலம் இந்த தொற்றினை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான பல நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு எடுத்திருந்தது. அதையிட்டு நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு நன்றியர்த்தலை தெரிவிப்பதோடு தற்காலத்தில் உருவாயிருக்கும் நிலையானது கடந்த காலங்களில் புத்தாண்டுக்கு பிற்பாடு 2500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் நாளொன்றுக்கு இனங்காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலே பிரதானமாக இலங்கையிலே பல இடங்களில் பல மாவட்டங்களில் கிராமங்களில் கூட நோயாளர்கள் இனங்காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த வரையிலே இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது இதிலே குறிப்பிட்ட விடயங்கள் என்னவென்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் பல பச்சை விலயங்கள் காணப்பட்டன. ஆனால் தற்காலத்தில் இலங்கையில் ஒட்டுமொத்தத்தில் கிட்டத்தட்ட 95% பகுதிகள் சிவப்பு வலயங்களாக மாறிவிட்டன. ஆகவே இந்த ஆபத்து இனிவரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடும். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் மக்களுடைய செயற்பாடுகள் இந்த கொரோனா தாக்கத்தினுடைய முகாமைத்துவத்துக்கு ஒத்துழைக்கவில்லை. சரியான முறையில் பொதுமக்கள் தங்களுடைய சுகாதார விதிகளை பின்பற்றவில்லை. ஆகவே இதன் மூலம் நாங்கள் தற்பொழுது இந்த நிலையை முகங்கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையானது மிகவும் ஒரு அவல நிலையாக மாறிக்கொண்டு வருகிறது. நாளாந்த ஆரம்ப காலங்களில் 1, 2, 3 என இருந்த மரணங்கள் நாளொன்றுக்கு 20 அண்மைக்கின்றது. கடந்த காலங்களில் 25 தாண்டிய மரணங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த நிலையை நாங்கள் ஒரு மிகவும் ஒரு பாரிய அவல நிலையாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கான முகாமைத்துவத்தை சரியான முறையில் மிகவும் வினத்திறனாக எடுக்க வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இதை தவிர்த்து இந்த விடயங்களிலே பொதுமக்கள் அதேபோல் ஒத்துழைக்க வேண்டிய சுகாதார பணியாளர்கள் அதேபோல் முடிவெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்பன ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டிய காலத்திலே இருக்கின்றோம். ஆகவே கடந்த வாரங்களில் ஏற்படுத்திய பயணத்தடை கட்டுப்பாடுகள் என்பன நீடிக்கப்பட வேண்டும். என்ன சொன்னால், வருகின்ற வாரங்களில் விசாக் பண்டிகைகள் அதுபோல் மற்ற பண்டிகைகளும் இடம்பெற இருக்கின்றன. இந்த பண்டிகைகள் ஊடாக இந்த கொரோனா தொற்றானது மேலும் வியாபிக்கக்கூடிய நிலையை காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் சகலரும் ஒன்றிணைந்து இந்த பயண கட்டுப்பாடுகளை அதேபோல் இந்த மக்களுடைய நடமாட்டங்களை கட்டுப்படுத்தி இந்த கொரோனா தொற்றினை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பன பற்றிய சுகாதார அறிவுறுத்தல்களை மிகவும் கிரமமாக அதிகபட்ச பட்சத்திலே வினத்திறனாக கடைப்பிடிக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அத்தோடு நாளாந்தம் தொற்றாளர்கள் அதிகரித்து வருகின்ற நிலையிலே தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது எங்களுடைய சுகாதாரத்தை கொள்ளளவத்தை மீறும் வகையில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலை மிகவும் மோசமாகக்கூடிய நிலவே காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட நாடுகள் கைக்கொண்ட உத்திகள் அதேபோல் பல அமெரிக்காவில் இடைபெற்ற ஆராய்ச்சிகளின்படி இலங்கையிலே இன்னும் நிலை மோசமடையக்கூடும் என்ற எதிர்வுகுரலே காணப்படுகின்ற நிலையிலே நாங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா தொற்றினை மிகவும் அவதானமாக இருந்து முகாமத்துவம் செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். தற்பொழுது இந்த அவல நிலையினால் கொரோனா தொற்றிற்கு முகம் கொடுக்கும் அதை முகாமத்துவம் செய்ய இரவு பகலாக கஷ்டப்படும் சுகாதார பணியாளர்கள் இந்த தொற்றுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே சுகாதார கொள்ளளவத்தில் இருக்கின்ற மனித வளம் குறைந்து செல்லக்கூடிய ஆபத்துகள் இருக்கின்றன. அத்தோடு சுகாதார பணியாளர்களின் குடும்ப உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த தொற்றுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு கொரோனா கொத்தணியானது ஏற்படக்கூடிய சாத்தியக்கருள் இருக்கின்றன. ஆகவே சுகாதார ஊழியர்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுத்ததை போல் அரசாங்கம் சுகாதார பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உடனடியாக எந்தவித தாமதமின்றி தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே சுகாதார பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய மனித வளம் சரியாக பேணப்படும். அதேபோல் பணிபுரிகின்ற ஊழியர்களின் மனநிலை உறுதிப்படுத்தப்பட்டு இந்த கொரோனா தொற்றினை முறியடிப்புக்கான பணியினை மிகவும் வினத்திறனாகவும் விரைவாகவும் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே நாங்கள் சுகாதார அமைச்சிடம் விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், எந்தவித தாமதமின்றி சுகாதார பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த தடுப்பூசியை மிகவில் வரவழைக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். அத்தோடு இந்த கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக தொற்று நோய் தடுப்பு பிரிவு கடந்த காலங்களில் செயற்பட்ட விதம் திருப்தி அளிக்கவில்லை. இதற்காக எங்களுடைய அதிருப்தியை கடந்த கிழமை நடைபெற்ற கூட்டத்திலே நாங்கள் அமைச்சருக்கு மிக விரைவாக எடுத்திருந்தோம். அதன் பயனாக அமைச்சரவர்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த கொரோனா தாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக, அதாவது மற்ற புற்றுநோய்கள் அதேபோல் காசநோய் அதேபோல் டெங்கு போன்றவற்றை கட்டுப்படுத்த ஏற்பட்ட
அதாவது குழு அமைக்கப்பட்ட குழுவை போல் இந்த கொரோனாவை கட்டுப்படுவதற்கான ஒரு குழுவை அமைப்பதாக உறுதிபட தெரிவித்திருந்தார். இந்த குழுவிலே இந்த கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட பல விசேட வைத்தியர்களை நாங்கள் பணிக்கமர்த்தி அவர்கள் ஊடாக இந்த தரவுகளை சேகரித்து இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்து நாங்கள் இதற்கான பரிந்துரைகளை முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவானது மிகவும் சிறப்பாக செயற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதேபோல் இந்த முகாமத்துவத்திலே பங்கெடுக்கின்ற சகல பங்காளிகளுக்கும் தரவுகள் பரிமாறப்பட்டு இந்த முகாமத்துவத்தினை சரியான முறையில் வினத்திறனாக செய்வதற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம். அத்தோடு கடந்த காலங்களில் அதிகமாக நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் உயிர்ப்பான தொற்றாளர் எண்ணிக்கை இலங்கையில் நாளாந்தம் அதிகரித்து வருகின்றது. கடந்த காலங்களில் 3000-4000 என இருந்த உயிர்ப்பான நோயாளர்கள் தற்காலத்தில் 25,000 வரை அண்மித்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே இனங்காணப்பட்ட நோயாளிகள் பலர் இளவயதினராக எந்தவித தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக அதேபோல் எந்தவித நோயறு இல்லாதவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களை நாங்கள் எவ்வாறு வீடுகளில் வைத்து முகாமத்துவம் செய்ய வேண்டும், அவர்களை எவ்வாறு சுகாதார வைத்திய அதிகாரியினுடைய மேற்பார்வையின் கீழ் நாங்கள் வைத்தியசாலைக்கு அனுமதிப்பதா இல்லையா, அல்லது அவர்களை வீடுகளில் வைத்து முகாமத்துவம் செய்வதா இல்லையா என்ற ஒரு முறையை கைக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதற்காக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த விடயங்களில் கரிசனை கொண்டு அரசாங்கத்தை குறை கூறாமல் நாங்களே எங்களுடைய அங்கத்தவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு முன்வழிவுகளை நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த முன்வழிவுகளை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சானது ஒரு பொறிமுறையை, ஒரு வினத்திறனான பொறிமுறையை சுகாதார வைத்திய அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம். அதேபோல் இதற்கான ஒத்துழைப்பை வழங்கும் முகமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எங்களுடைய அங்கத்தவர்களை நாங்கள் பணிக்கமர்த்தி மாவட்ட மட்டங்களில் அதேபோல் அகில இலங்கை ரீதியில் கோல் சென்டர்களை தொடர்பு நிலையங்கள் அமைத்து அதனூடாக நோயாளிகள் அல்லது இது சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரிக்க விரும்பவர்கள் தொடர்பு கொண்டு 24 மணித்தியானலும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கோல் சென்டரை அமைத்து அதனூடாக இந்த நோயாளிகளை எவ்வாறு நாங்கள் முகாமத்துவம் செய்யப்போகின்றோம், அவர்களை எவ்வாறு நாங்கள் இனிவரும் காலங்களில் பரிசோதனை செய்து முகாமத்துவம் செய்யப்போகின்றோம் என்ற நிலையை விளங்கிக் கொண்டு அவர்களை முகாமத்துவம் செய்வதற்கான நடவடிக்கையையும் சுகாதார அமைச்சர் எடுக்க வேண்டும். அத்தோடு இனிவரும் காலங்கள் மிகவும் தீர்க்கமானவை, இனிவரும் காலங்களில் நோயாளர்கள் எண்ணிக்கை மிகவும் அசாதாரணமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆகவே பொதுமக்கள் இந்த நிலையை கருத்தில் கொண்டு இனி இரு வாரங்களுக்கு தாங்கள் தங்களாகவே உணர்ந்து இந்த பயண கட்டுப்பாடுகளுக்கு அது ஒத்துழைப்பை வழங்கி அதேபோல் தேவையற்ற ரீதியில் வெளியில் செல்லாமல் தங்களுடைய நடவடிக்கைகளை வீட்டிலிருந்து மேற்கொண்டு வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் வீட்டிலிருந்து தங்களுடைய கடமைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு சுகாதார அறிவுறுத்தல்களை மிகவும் கிரமமாக தவறாது பின்பற்ற வேண்டும். இவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்கும் பட்சத்திலே நாங்கள் இனிவரும் காலங்களில் இந்த தொற்றினை மிகவும் வினத்திறனாக மெற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இந்த விடயங்களில் பொதுமக்கள் மிகவும் கருத்தில் கொண்டு தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் பட்சத்தில் இந்த சுகாதார ஊழியர்கள் அதேபோல் முன்னரங்க பணியாளர்கள் தங்களுடைய கடமையை சரிவர செய்ய நேரிடும். அதேபோல் அவர்களும் தொற்றுக்குள்ளாகாமல் தங்களுடைய கடமைகளை மிகவும் வினத்திறனாக செய்ய வழிவகுக்கும். ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு இதற்கான சகல அறிவுறுத்தல்களையும் பொதுமக்கள் பின்பற்றும் பட்சத்திலே அத்தோடு சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய கடமையை மிகவும் வினத்திறனாக மேற்கொண்டு இந்த தொற்றினை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதையே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறி நிற்கின்றது. நன்றி, வணக்கம்.